அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை சாறு எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். வித்தியாசமாக நல்லா செய்ய போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய டிப்ஸ்லாம் சொல்லியிருப்பேன். கேஸ்ட்டை ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வச்சாச்சு. இப்போ நம்ம அரிசி களைஞ்ச கள்ளி தண்ணியை சேர்த்துக்க போகிறோம். முதல் தண்ணி கீழே ஊற்றிட்டு இது ரெண்டாவது தண்ணி சேர்த்துக்க போகிறோம். அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10, நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கலாம், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், கீரை வேணாம் அப்படியே முழுசாக போட்டுருங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கீரையை நம்ம சேர்க்க போகிறோம். முருங்கைக்கீரை மட்டும் எப்பயும் வாஷ் பண்ணக்கூடாது. மரத்துலேருந்து அப்படியே நாமளே இப்போ கைப்பட பறித்தோம்னா வாஷ் பண்ண தேவையில்லை. கடையில் வாங்கினோம்னா கண்டிப்பாக கழுவியாகணும். இப்போ நம்ம பறித்த கீரையை பூச்சிலாம் இல்லாமல் தூசிலாம் இல்லாமல் சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த தண்ணியில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ நல்லா லேசாக கிளறி விட்டுக்கலாம். முருங்கைக்கீரை சேர்த்து ஊட்டி ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. கீரை எப்பயுமே அரைவேக்காடு தான் வெந்திருக்கும், எந்த கீரையாக இருந்தாலும். அப்போ தான் அதோடய சத்துக்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். அதுவும் முருங்கைக்கீரையில் அதிகபட்ச சத்துக்கள் இருக்குது. இரத்த உற்பத்தி அதிகரிக்கும், வயிற்று புண்ணாறும், குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. கீரை ஒரு கொதி வந்துட்டி தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ லேசாக கொதிச்சு வந்துடுச்சு. கீரை கலரு என்றைக்குமே மாறிடக்கூடாது. இந்த கண்டிஷனில் இருக்கும்போதே நம்ம தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். நான் கால் மூடி எடுத்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தேங்காய் பால் சேர்த்தியாச்சு. இது சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கொதிக்கூட வேணாம். ஒரு நிமிஷம் அடுப்பு இருந்தால் போதும். தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தாச்சு. லேசாக ஒரு கொதி வந்தோட்டி ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு கொதி வரப்போகுது. ரொம்ப கொதிக்கி விட வேணாம். லேசாக கொஞ்சம் பொங்கி வர மாதிரி இருக்கும்போதே கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம முருங்கைக்கீரை சாறு செஞ்சாச்சு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் இதை சாப்பாட்லேயும் ஊற்றி சாப்பிட்லாம், இல்லை டம்ளர்லேயும் ஊற்றி குடிச்சிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோடைய சத்துக்கள் கொஞ்சம் கூட குறையில, முழுமையாக நம்ம கிடைக்கிற மாதிரி செஞ்சுருக்கோம். சின்ன வெங்காயம், முருங்கைக்கீரை, தேங்காய் பாலெலாம் ஊற்றி எண்ணெயெல்லாம் சேர்க்காமல் சூப்பராக செஞ்சுருக்கோம். இதை குடிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.